மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடிக்ஸ். இயக்குனர் ஷாஷங்க கோஷ் டைரக்ட் பண்ணி தமன்னா அவர்கள், ரிட்டிஷ் அவர்கள் நடிச்சு பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் ஒன்று பார்த்தேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன படம் தாங்க. இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறுகிய நேரத்துக்குள்ளுமே வந்து பெருசா நம்மளை வந்து விப்பா உட்காந்து படம் பார்க்க வைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய ஐடியா தான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வச்சுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன ஐடியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கதாநாயகி வந்து மேட்ரிமோனி சைட்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க, கதாநாயகன் வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குற ஒரு வக்கீல், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய காதல் எப்படி இருக்கும், அந்த காதலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் இருக்கிற மாதிரியும், கதாநாயகனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மனைவி இருக்கிற மாதிரியும், அவர் ஒரு மனைவியை வந்து காதல் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இவ்வளவு ஒரு உணவு சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இதுக்கடையில வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி காதல் மலருது, எப்படி வந்து ஒண்ணு சேர்றாங்க, அதுவும் ரெண்டு பேரோட ஐடியாவுமே வந்து வேற வேற ஐடியா எப்படி வந்து ஒத்து போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் அந்த படம் வந்து ஆரம்பிக்க தொடங்குது. அதுலயே தான் நகருது. இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஐடியாங்க. ஆனா அது ரொம்ப அழகாவே வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவா, அதுவும் இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமா இவங்க வந்து உருவாக்கியிருக்கலாம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தவறி போய் வெறும் காதலை மட்டும் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட அழுகினால படம் வந்து சரிக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விருப்பம் உள்ளவங்க இந்த படம் வந்து எனக்காவது பொழுது போகல, இந்த மாதிரி ஏதாவது படம் பார்க்கணும், இல்ல இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்ற ஆட்கள் நெட்ஃபிளிக்ஸ்ல பிளான் ஏ பிளான் பி பாருங்க. நன்றி, வணக்கம்.